ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி அருகே இயங்கும் ஆலையில் பெரும்பாலான தொழிலாளிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதால் ஆலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். நஞ்சை ஊத்துக்குளியில் இயங்கும் தனியார் மாட்டுத்தீவன ஆலையில் பணியாற்றும் வட மாநில தொழிலாளர்கள் 79 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தற்போது மேலும் 22 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 200 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டாலே கடையை மூடும் அதிகாரிகள் 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த ஆலையை மூடாதது ஏன் என்று அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உடனடியாக ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இன்னைக்கு காலையில நாங்க பாக்குறோம் 45 பேர் உள்ள ஸ்டாஃப் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸ்க்கு எந்த டெஸ்ட் எடுக்க கிடையாது, ஸ்டாஃபுக்கு எந்த டெஸ்ட் எடுக்க கிடையாது. அந்த பீகார் காரி பசங்களுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. உள்ள இருக்கிற கம்பெனி ஸ்டாஃபுக்கு எடுக்கணும், எம்ப்ளாயிஸ் யாருக்குமே எடுக்காம இவங்க கம்பெனி ரன் பண்றாங்க. அப்படின்னா அடுத்த ஸ்ப்ரெட் வர்றப்ப நாங்க எல்லாத்தையும் கடையை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அப்படின்னா அடுத்தது நாங்க க்ளோஸ் பண்ணுமா? அவங்க சீல் வைக்கிற மாதிரியும் தெரியல. சீல் வைக்க வேணாம், ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாமே ஒரு 15 டேஸ். இப்போ வந்து 80 பேத்துக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இத்தனை பொதுமக்கள் எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு எந்த முடிவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதே நிலை நீடித்தால் தொடர்ந்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.